முப்பதாம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவைய அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்தில் கோடை காலத்துல தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கிற இன்றைக்கு நாம் சில அற்பமான சில காரியங்களை குறித்து நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க போகிறோம் இங்கே இந்த எறும்பை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒரு அற்பமான ஜென்த்தல் கவனிக்கக்கூடாத ஜெந்தை அந்த சின்ன அது என்ன செய்யுதுன்னா அதாவது நமக்கு ஆறறிவு இருக்கிறது ஆனால் இந்த ஈரறிவு உள்ளது இருக்கிறது ஐந்து அறிவு உள்ளது இருக்கிறது இந்த ஐந்து அறிவு உள்ளதுக்கு என்ன இருக்குதுன்னா ஞானம் இருக்குது என்ன இருக்குது ஞானம் நமது ஆறாவது அறிவை நாம் வாங்கிட்டதுனால நல்லது கெட்டது நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த கனியை புசித்தது நிமித்தமாக நமக்கு என்ன இருக்குதுன்னா சுய புத்தி இருக்குது என்ன இருக்குது சுயபுத்தி இப்போ நல்லது எது தெ கெட்டது எதுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறதே ஒழிய நமக்கு என்ன கிடையாதுன்னா ஞானம் கிடையாது வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஆகாயத்தில் பறக்கிற நாரை முதலாய் தன் வேலையை அறியுமா அது நாரைக்கு தெரியும் மாட்டுக்கு தெரியும் ஆட்டுக்கு தெரியும் ஆனால் மனுஷனுக்கு ஆபத்து வந்த பிறகு தான் தெரியும் அறிவிப்பு கொடுத்தா கூட ஆனால் அந்த அறிவாடை அவன் சொல்லுவான் அவர் சொல்லுவார் மழை வரும்னு சொல்லி ஆனால் அது என்னது மழை வராது வராதுன்னு சொன்னால் மழை என்ன பண்ணும் அந்த கடந்த நாளில் சொன்னாங்க இந்த சூடு ஒரு நாலு நாளைக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அனல் இருக்கும் அப்படின்னா ஆனால் அனல் இல்லை என்ன என்ன இருக்குது ஆமாம் மழை அப்படி மூடாக்கா இருக்குது ஆனால் ஒரு புழுக்க இருக்குது ஒரு நஞ்சனாக இருக்குது அது ஈவினிங் டைம் இப்போ அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்மறையாக நடக்கிறதுனால நாம் அதை என்ன பண்ணுறது என்னென்னா அதை அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் ஆகவே நமக்கு ஆண்டவர் காலத்தை பார்த்து நிதானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கிருப்பையை நமக்கு தந்திருக்கிறாரு அதை நம்ம பருசுத்தாவியாருடைய பலத்திலானலாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நமக்கு சொ தெரியும் மழை வரும்னு சொன்னால் நம்ம ஜபம் பண்ணால் வராது ஜபம் மழை வராது அப்படி சொன்னால் நம்ம ஜபம் பண்ணால் என்ன பண்ணால் கடந்த நாட்களில் அப்படி காரியங்களை நம்ம ஜபம் பண்ணி ரெட்ட ரெட் எல்லாம் நம்ம உடச்சிருக்கிறோம் கத்தன் நல்ல இங்கே நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எறும்பை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் சோம்பேரிய நீ எறும்பினிடத்தில் போய் என்ன பண்ணு இதே நீதிமொழிகளில் அந்த வசனம் இருக்குது நீ என்ன ஒன்று எறும்பினிடத்தில் போய் நீ என்ன ஒன்று அதுக்கு ஒரு தலைவன் இல்லாதிருந்தோம் தலைவன் இல்லாதிருந்தும் அது அதது வாட்டுக்கு அதனுடைய வேலைகளை செய்யும் வெளிநாட்டிலேருந்து வந்த ஆட்கள் எப்போவுமே சொல்லுவாங்க இந்த இண்டியன் பீப்புள்ஸ் வித்தவுட் சூப்பர்வைசர் கேனாட் ஆட் சொல்லுவாங்க ஒரு மேய்க்கிற ஆள் இல்லைன்னா அந்த ஆடு சரியா மேயாது ஆனா நம்முடைய பழக்கத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளை அதாவது ஆண்டு அந்த அந்த வசனம் இருக்குது அடிமையானவன் சியாதீனன் என்னது அடிமையானவன் நம்முடைய வேதாங்க ரெண்டு இருக்குது அடிமையானவன் அப்புறம் என்னது சியாதீனன் இந்த சுயாதீனனை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது அடிமை கம்பெனிக்கு வேலை பார்க்குறவங்க போகிறாங்க அது அடிமை சொந்தமாக செய்கிறவங்க சியாதீரன் ஆனால் சொந்தமாக செய்கிற ஆட்கள் தங்களுக்கு தாங்களே வரையறை வைத்து கொள்ள வேண்டும் எத்தனை மணிக்கு எழுமணும் எத்தனை மணிக்கு வேலை பார்க்கணும் எத்தனை மணிக்கு கடை திறக்கணும் கடை வச்சிருக்கிறவங்க சொந்தமாக கம்பெனி வச்சிருக்கிறவங்க இந்த கம்பெனிக்கு நம்ம போனோம்னு வச்சுக்க போகும்போது அடைச்சிருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் எங்கே போயிருக்காருங்க அவரு எப்போ வருவார் எப்போ போவானே தெரியாதுங்க எப்போ கடை தருவாரே தெரியாதுங்க அப்படிங்கிற அந்த சியாதீன வேலைக்கு என்ன பண்ணணும்னா அது சிறக்காது ஆனால் அதே அது கம்பெனிக்கு நம்மளை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான் அங்கே பஞ்ச் பண்ணுறது ஒன்று இருக்குது அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனாலே அரை மணி நேரம் சம்பள சம்பளத்தை கட் பண்ணுவான் மூணு ஆஃப் கட் பண்ணாலே ஒரு அந்த ஒரு நாள் கட் பண்ணுவான் அப்படிங்கிற சட்ட திட்டங்கள் இருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பயந்துட்டு ஓடுற வேகமாக ஓடுற அஞ்சு நிமிஷம் போயிருந்தால் கூட அது பிள்ளைகள் இந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டு ஊட்டிட்டு ஓடுறத பார்த்தா எனக்கே அதிசயமா இருக்கும் ஆமா கூட்டிட்டு ஓடுறாங்க ஆனா சர்ச்சுக்கு வர்றதுக்கு மாத்திரம் எந்த கண்டிஷனும் கிடையாது சாதீன சபதி ஏன்னா அங்க அட்டன்ஸ் போடுறதுக்கு அங்க இருக்கிறதுனால இங்க என்ன பண்றதுல என்ன டைமுக்கு ஆறதில்லை அதனால ஆண்டவர் சொல்றாரு ஒரு நம்ம யாரையுமே மெ நம் மெய்ப்பனுக்கு கீழே நம்ம இருக்கக்கூடாது மெய்க்கு நம்ம சுயாதீனமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம எப்படி இருக்கோம்னா ரொம்ப முக்கியமான வேலை செய்கிறதையும் அதில் கத்தர் வந்து நம்ம எந்த வேலை செய்தாலும் நம்ம எப்படி செய்யணும் மனுஷருக்கு பிரியப்படுத்துகிற கொலை வசனம் இருக்குது தசலிக்கர்லயும் வசனம் இருக்கிறது எந்த வேலையை செய்தாலும் மனுஷரை பிரியப்படுத்துகிற வேலையை செய்யக்கூடாது ஆளைக்கொண்டோன்னே ஒரு வேலை சில ஆட்கள் போவோம் அப்படின்னா நம்ம சபையில அப்படி இல்லை ஓடி போய் சோத்திரம் 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 பாஸ்டர் ஒரு ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா சோகம் அப்படி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க அற்ப அப்படி நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும் இத்தனை இவ்வளவு நேரத்துக்கு நான் ஜோம் பண்ணுறேன் இவ்வளோ நேரத்துக்கு பயவுள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே கட்டுப்பாடு கொள்ளணும் அப்போ அந்த அற்பமான ஜந்துவுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்ப அந்த யானத்தை கோடை காலத்துல அதனால எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் சரி எவ்வளவு தட்டுப்பாடு வந்தாலும் சரி அரசாங்கத்திலே தட்டுப்பாடு இருந்தா கூட உங்க வீட்டில் அரிசி பருப்பு இருக்கணும் எத்தனை பேர் ஆமே சொல்லுகிறீங்க சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்ததை செலவு பண்ணிட்டு அடுத்த மாசத்தை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அடுத்த மாசம் எவனா கடன் கொடுப்பானா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்படி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடாது முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்க பையில காசு இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பஞ்ச காலத்துல என்ன பண்ணணும் காசு இருக்கணும் அப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணோம்னா எறும்பு நிறத்துல போய் நீங்க என்ன பண்ணுங்க அது அது சொல்றாரு கோடை காலத்துல அது என்ன பண்ணுதுன்னா அற்பமான ஜந்து அடிக்கடி வந்துச்சு எங்க ஊர்ல இருக்கிற ஆட்கள் போய் எறும்பு தான் தோண்டி எடுத்தாங்க இந்த இவ்வளவு சோளம் கிடைக்கும் இவ்வளவு கம்பு கிடைக்கும் அதை தோண்டி எடுத்துட்டு வந்து நான் ஐட்டியை முடிச்சுட்டு ஊருக்கு போறேன் எல்லாரும் எறும்பு குழி தோண்ட போயிட்டாங்க அதை கொண்டு போய் கலங்கோட மிக்ஸ் பண்ணி கூழ் வச்சு நான் ஒரே ஒரு நாள் தான் இருந்தேன் அடுத்த நாள் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு நான் உடனே வால்பாறை எஸ்ட்டுட்டுக்கு நான் அட வண்டி ஏறிட்டேன் அப்போ அவ்வளவும் பஞ்சம் அப்போ பாருங்கள் கோடை காலத்தில் அது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய என்னது அற்பமான ஜந்து அதுக்கு யாருமே தலைவனு இல்லை சேர்த்து வையினு யாரும் சொல்லலை ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதனால தான் சேமிப்பு தவறல்ல ஆனால் வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது என்னது நமக்கு அஞ்சப்ப ரெண்டு மீன் ஆண்டவர் பங்கிட்டு எத்தனை கூட எடுத்தாங்க பன்னெண்டு கூடை அது எல்லாமே பிச்சு பிச்சு போட்டால் தான் அவங்க தூக்கி போட்டிருக்கலாம் அவங்க வேஸ்ட் ஆண்டவர் எங்கே போனாலும் வர்றா அப்படின்னு சொல்லி நமக்கு வர்றா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கலாம் இல்லை அது என்ன பண்ணுச்சு அற்பமான எந்துவா இருந்து அது என்ன பண்ணுச்சே கோடை காலத்துக்கு தேவையான அப்ப நமக்கு தெரியணும் பஞ்சம் வரும் இந்த நேரத்துல நெருக்கடி வரும் இந்த நேரத்துல பிரச்சனை வரும் இருக்கிறத செலவு பண்ணுவோம் அப்புறம் ஆண்டவரை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அப்படி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடாது நாம் எறும்பினிடத்துல நாம் என வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு எறும்பினிடத்துல பாருங்க அப்படியே எறும்பு நீங்கள் பாருங்க அப்படியே வரிசை எடுத்துகிட்டு போகும் உணவுகளை சின்ன சின்ன தானியம் தான் ஆமா தூக்கிட்டு போகும் இப்படி போற ஒரு லைன் வரும் அந்த பக்கம் ஒரு லைன் வரும் இந்த எல்லாம் இந்த ஆகாயத்து கா காகங்களை கவனிச்சு பார்க்கணும் புறாவை கவனிச்சு பார்க்கணும் கொக்கை கவனிச்சு பார்க்கணும் அதிலிருந்து ஆண்டவர் சில ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார் சில வேளையில் நான் காக்கா வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன் ஏதாவது புரியுதான்னு நான் பார்ப்பேன் ஏதாவது ச ரகசியம் சொல்லுதான் நமக்கு தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கற்றுக்கும் பக்கத்தில் சன்னல் நான் அதை கவனிப்பேன் ஏதாவது நமக்கு ரகசியம் சொல்லுமா வருகை பற்றி ஏதாவது சொல்லுமா ஆமாம் காகம் பாச பாச தெரிஞ்சால் நல்லா இருக்குமேன்னு நினைப்பேன் நான் ஆனால் நமக்கு இதுவரைக்கும் அது புரியாத பாசையாக இருக்குது ஆண்டவர் நம்ம ஆசைப்பட்டோம்னா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆதிக்கமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஆமாம் இங்கே பாருங்க யாக்கோபுக்கு முதலாவது யாக்கோபு அங்கே தன்னுடைய மாமா ஊருக்கு போகிறாரு ஒரு மாதம் வேலை செய்கிறார் இந்த ஒரு மாதம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க சொன்னார் நீ என்னுடைய மருமகனா நான் இருக்கிறதுனால நீ சும்மா வேலை பார்க்க வேண்டாம் ஏதாவது கூலி சொல்லு அப்படின்னு உடனே அவர் சொன்னார் நான் ராகேல வேணா திருமணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா முத முதல் சந்தித்தது யாரைனா ராகேலை தான் சந்திச்சு அந்த ராகேல் வந்து ரொம்ப அழகுள்ளவள் அதனால் ஏழு வருஷம் அவன் ராகேலுக்கு ராகேலுக்காகத்தான் வேலை செய்தான் இப்போ மாமனார் என்ன பண்ணார்னா மூத்த மகள் லேயாளை கல்யாணம் பண்ணி யோசிச்சிட்டாங்க அப்போ அது வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ சின்சியராக இருந்திருப்பான் பாருங்கள் யாக்கோப்பு ஒரு முகத்தை கூட அன்னைக்கு முத முத சந்தித்ததான் ராகேலு அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணல சந்திக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா லேயாளர் நைட்டு முடிச்சு காலையில் பார்த்தா அவன் யாரு இப்படி முடிச்சுட்டு இப்படி ஆ குரல் ரெண்டு பேருக்கு ஒருவேளை ஒன்று மாதிரி இருந்திருக்கு சில வேலைகள்லாம் அக்கா தங்கச்சி குரல் எல்லாம் எப்படி இருக்கும் ஒன்று மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் கூட ஏழு பேர் நாங்கள் மூணு பேர்த்த குரல் ஒன்றா இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு இப்போ ஃபோன் பண்ணா கூட யார் சாமி சுந்தர் ராசா இல்லையம்மா யாக்கோ பேசுறேன் ஐயோ இவ்வளோ நாளைக்கு போறோம் மூணு பேர்த்த குரலும் நம்ம திருப்பூரில் ஒருத்தன் இருக்கான் இங்கே திண்டுக்கல்ல ஒருத்தன்ருக்கான் நான் மூணு பேர் குரல் ஒன்று மாதிரி இருக்கும் யாரு குரலும் வித்தியாசம் அப்போ அந்த குரலு ஒருவேளை ராகேல் குரலு லேயால் குரல் ஒன்றா இருந்திருக்கலாம் அதனால அவ பார்த்துட்டு சரின்னு பார்த்தா கடைசிக்கு லேயால் அப்போ அவங்க வீட்டில் அந்த தான் பிடிச்சி தள்ளி விடுவாங்க என்னது வீட்டில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்குமே உபயோகத்துனா எதையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டை விட்டு அனுப்புனா போதும் அப்படின்னு நினைச்சா அந்த தான் இந்த லேயாலை ஆள் கிடைச்சா போதும் அவன் ராகேலுக்காகத்தான் வேலை செஞ்சான் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லிட்டான் இந்த இடத்துல மூத்தவள் இருக்க இளையவளையானவன் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் ஆகவே கணவன்ட்டு அவளுக்கு மதிப்பில்லை வீட்டு அப்பா அம்மாட்ட அவளுக்கு மதிப்பில்லை அவளுடைய அழகில் குறை அப்பேற்பட்ட அவளை வேதம் சொல்லுகிறது எல்லாரும் அவளை எப்படி எப்படி நினச்சாங்கன்னா அற்பமாய் நினைத்தார்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அற்பமாய் நினைக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் கத்தர் உங்களை கூடுதல் நேசிக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் இங்கே தாய் கூட நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பலவீனமானவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க சரியா படிக்கல இல்லை அவங்களுக்கு ஒரு கை பலவீனம் ஒரு கால் பலவீனம் அதனாலதான் நம்முடைய வேதத்தில் இயேசுவினுடைய அன்புக்கு எதுக்கு இணையாய் சொல்றாங்கன்னா தாய் அன்புக்கு என்னது அப்போ தாயின் அன்பை ஈக்குவலாக சொல்லப்படுகிறது இங்கே இயேசுவினுடைய எண்ணம் நம்ம உலகம் இயேசுவே நம்ம பார்க்கல அதனால நமக்கு அதுக்கு இணையான பூமிக்குரிய காரியங்களை விளக்குவதற்காக நான் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன் மறக்க மாட்டேன் தன்னுடைய கற்பத்தின் ஆமாம் பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாளோ அப்படியே மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன் அப்போ தாய் தகப்பன் எல்லாரும் சில இடங்கள் தாய் தான் கடவுள்னு எழுதிப்பான் தந்தை தான் கடவுள்னு எழுதியிருப்பான் ஆனால் அவங்க எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன பண்ணிருவாங்க போயிருப்பாங்க ஆனால் இங்கே லாபானுக்கு அற்பமாய் காணப்பட்டாள் யாக்கோபுக்கு அற்பனமாய் காணப்பட்டாள் ஆனால் கத்தர் அவளை நினைத்தார் இல்லை இல்லையா அவன் அற்பமா நினைச்சதுனால அங்கே அந்த பிள்ளை இல்லாத வீட்டில் கத்தர் முதலாவது இருந்த இருந்தவளை நீங்க பாருங்க யாக்கோபு நேசிச்சாரு ஆனா அவளை ராக வேதம் எழுது எப்படி எழுதுனா மலடின்னு எழுதுது எப்படி மலடி அற்பமா என்னப்பட்டால் அதே வசனத்துல பாருங்க ராகேலோ மலடியா இருந்தாங்க யாக்கோபு நேசிக்கிறாரு அப்பா அம்மா நேசிக்கிறாரு ஆனா கத்தர் நேசிக்கல கத்தர் வேத வசனத்துல அங்க எழுதும் போது எழுதுறாரு மலடி அது ஒரு பட்டம் தான் நினைச்சுருது ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் இவளை லேயாளை அற்பமாக நினைத்தார்கள் பிரயோஜனமற்றவர்களாக நினைத்தார்கள் அழகு அற்றவர்களாக நினைத்தார்கள் ஆனால் கத்தரோ அவளை நேசிக்க ஆரம்பித்த உடனே லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் பெற்றாள்வியா ஒருவேளை விருப்பம் தான் இவன் யாக்கோ அந்த இடத்துக்கு போயிருப்பான் விருப்பம் லேயால் அறிவு இருக்கிறது அந்த சமயத்தில் போன அன்னைக்கே என்னதுன்னா என்னது அன்னைக்கே கர்ப்பம் நான் குறுக்குப்பேட்டையில ஒரு தெலுங்கு ஃபேமிலி ஏழு வருஷமா குழந்தை இல்லை ஆனா அவங்க வந்திருந்தாங்க ப்ரேயருக்கு ப்ரேயர் செல்லுக்கு என்னைக்கு கை வச்சு ஜோம் பண்ணும் அன்னைக்கு கன்சீவ் சொல்லுங்க அதே மாதிரி திண்டுக்கல் மீட்டிங்க ஐயா வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க ஒரு கணவன் மனை பத்து வருஷமா குழந்தைங்களை உடனே அவங்க அவங்க தலையில கை வச்சு அன்னைக்கு டேட்டு உடனே அந்த பத்தாவது மாசத்துல அவங்க ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு வந்து திண்டுக்கல் ஊழியத்து கொடுத்தாங்க அதை வச்சுதான் நாம பேசிக்கா ஊழியன் தரம் இப்ப யாரெல்லாம் அற்பமாய் நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் வீட்டாரால் வெறுக்கப்படுகிறார்களோ கத்தர் அவர்களை நேசிக்கிறார் ஜனங்கள் உங்களை நாம எப்பவுமே நினைப்போம் ஜனங்கள் நம்ம நேசிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க நம்மளை மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களை கல்யாணம் வீட்டுக்கு போறோம் அவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க நம்மளை கண்டுக்கிடவே இல்லை இப்பேற்பட்ட சம்பவங்கள வாழ்க்கையிலே நிகழ்ந்திருக்கலாம் ஆனா நீங்க நினைச்சுங்க இந்த ஜனங்கள் வெறுக்கிறாங்கன்னா கத்தர் என்னை நேசிக்கிறார் எங்களுடைய குடும்பத்தார் என்னை வருகிறாங்க அப்படின்னா கத்தர் என்னை நேசிக்கிறார் மற்றவர்கள் என்னை அற்பமாய் நினைக்க நினைக்க கத்தர் என்னை கூடுதல் நேசிக்கிறார் என்று சொல்லுகிறதான உறுதியான விசுவாசம் வேண்டும் ஆகவே அவளுக்கு நிறைய ஆறு ஏழு பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நம்முடைய வேதத்திலே பார்க்குறோம் அடுத்து அற்போம் நான் நெகிமியாவின் புஸ்தகம்

இங்கே நான் பார்க்கிற நெகைமியாவுடைய வாழ்க்கையில அவன் ஒரு மாணபாத்திரக்காரனா இருந்தான் ஆனா அவனுக்கு எருசலேமை குறித்ததான ஒரு வாரம் அவனுக்குள்ளே இருந்தது ராஜா அரண்மனையை போகும்போது மிகப்பெரிய அந்த அதாவது யூதர்கள்ல புத்திமான்கள் அவர்களை ராஜாக்கள் எடுத்து அவர்களுடைய வேலைக்கு பயன்படுத்தினார்கள் அதுல தான் தானியல் ஷாத்ராக் மேஷா கபீத் நகோ எஸ்ரா நெகிமியா இப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாம் இந்த தானியல்லாம் நிறைய தரிசனம் பார்த்தா கூட எருசலேமை குறித்தான தரிசனம் பார்த்தா கூட போகணும்னு ஒரு எண்ணம் இல்லை அவனுக்கு அந்த இறைமையா தீக்கு தரிசனத்தை வாசித்துட்டு எழுபது வருஷம் முடிவில் எருசலேம் தேவாலயம் கட்டப்படும்னு சொல்லி யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா தானியலுக்கு நல்லாவே தெரியும் ஆனா தெரிஞ்சு கூட அவன் அந்த ராஜ்ய பாரத்தை விட்டு அந்த பாபிலோனை விட்டு தானியல் தொண்ணூறு வயசு வரைக்கும் அது நிறைய ராஜாக்கள் அதாவது நேபுகாத் அப்புறம் சார் அப்புறம் கோரேசு இந்த ராஜாக்களுடைய காலத்துல எல்லாம் தானியளுடைய காரியம் என்ன பண்ணுச்சு ஆனா எங்க போகணும்னு நினைக்கலீனா எங்க போகணும்னு நினைக்கலாம் ஆனா அதே தான் நெகேமியா இருந்தார் நெகேமியா அகஸ்வரி ராஜாவுடைய காலத்துல அங்க என்ன பண்ணாருன்னா பானை அந்த ராஜாவுடைய பானை ஆனா அவனுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் தாக்கம் என்னன்னா அங்க போகணும் அங்க போகணும் அதனால நம்முடைய விருப்பம் ஆண்டவரால் ஒரு காரியமும் செய்ய முடியாது ரெண்டு பதிமூணுன்னு நினைக்கிறேன் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் தான் என்ன பண்றாரு விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறார் நீங்க விரும்பாத வரைக்கும் ஆண்டவர் உங்களை செயல்படுத்த வைக்கவே மாட்டார் ஆனா உங்களுக்குள்ள விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுடைய இல்லாமையில் இருந்தும் உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலை இருந்தும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அப்ப நீங்க என்ன பண்ணுன்னா இப்ப புத்தர் சொல்லுவாரு ஆசைக்கு காரணம் என்னது துன்பத்துக்கு காரணம் என்னது ஆசை ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது நீ விரும்பு நீ என்ன பண்ண உன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு நீ விருப்பத்தை சொல்லாத வரைக்கும் ஆண்டவரால் கிரியை செய்யவே முடியாது அந்த நெகைமியா அங்க பானபாத்திரக்காரனா இருந்தால் கூட அங்க அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு பெரிய தாக்கம் உபமாசத்துக்கு ஜோம் பண்றான் ஜோம் பண்ணிட்டு அவனுடைய முகம் பார்த்தீங்கன்னா வாடலா இருக்குது அந்த ராஜா கேக்குறாரு நீ ஏப்பா துக்க முகமா இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு இது மனது சரீரத்துக்கு உனக்கு பிரச்சனையே இல்லை என்ன துக்கம் மனதின் துக்கம் ஏசு கிறிஸ்து கூட பாருங்க எங்கேயாவது அழுதா சிரிச்சார்னு சொல்லி எங்கேயாவது வசனம் இருக்கு ஆவியில களி கூர்ந்தார்னு இருக்குது சீடர்கள் எல்லாம் போய் ரெண்டு ரெண்டு பேரா போய் சுவிசேஷ அறிவிச்சிட்டு வந்து பிசாசுகள் மின்னலை போல விழுகிறதை கண்டேன் அப்படி சொன்ன பொழுது ஆவியில களி கூர்ந்தார் சிறு பிள்ளைகள் அதாவது பாலகர்களுக்கும் குழந்தைகளுக்கு இதை வெளிப்படுத்துறதுக்காக சோத்திரம் ஞானிகளுக்கு இயேசு கண்ணீர் விட்டாரு அப்புறம் எங்க ரெண்டு இடத்துல கண்ணீர் விட்டாரு எங்க எங்க விட்டாரு எரிசிலேமை பார்த்து கண்ணீர் விட்டாரு ஆஹ் கல்லறையில வச்சு கண்ணீர் விட்டார் அப்ப அவருக்கு எரிசிலேமை குறித்தான ஒரு பாரம் இருந்துச்சு இப்படி இந்த ரட்சிப்புக்குரிய ஒரு இவ்வளவு அற்புதம் நடந்திருக்குது இவ்வளவு அடையாளம் நடந்திருக்குது எருசுலாம்ல தான் அவர் நிறைய அற்புதங்களை செய்தார் ஆனா அந்த ஜனங்கள் மனம் திரும்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலங்கினார் அது நம்ம வந்த காலத்துல கூட அப்படி ஒண்ணுமே ரட்சிப்பு நடக்கலையே அப்படின்னு ஏசு கண்ணீர் விட்டார் அவருக்கு வயசு எத்தனை பத்தி மூணு ஆனா அவரை எப்படி மதிப்பிட்டார்கள் எத்தனை வயசுக்கு மதிப்பிட்டார்கள் சொல்லு ஐம்பது வயசுக்கு மதிப்பிட்டாங்க வயசு இப்ப நமக்கு எப்படின்னா உன்னை பார்த்தா ஒரு பதினெட்டு வயசு இருக்குது அப்படின்னு சொன்ன ரொம்ப சந்தோஷமா நினைப்பாரு அதே பார்த்து அவரை பார்த்து எந்தப்பா வண்டையெல்லாம் சோட்டா போச்சு உனக்கு அறுபது வயசு இருக்குமா அப்படின்னு கேட்டு அவருடைய மனைவி கூட சந்தோஷப்பட மாட்டாங்க அறுபது வயசு ஆனா கிறிஸ்து தோற்றம் பாருங்க வயசு அவருக்கு முப்பத்தி மூணு வயசு ஆனா அவரை எப்படி கணக்கிட்டாங்க எப்படி கணக்கிட்டாங்க ஐம்பது வயசு கணக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு பாரம் இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படலை மனம் அந்த மாதிரி நெகைவியாவுக்கு கூட என்னன்னா அலங்கம் இடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஆயிட்டு கவலை ஆயிட்டு உடனே ராஜா அவனை பார்த்து சொல்றாரு ஏன்டா துக்கமா இருக்கிற அப்படி சொல்லி கேட்கிறாரு கேட்ட உடனே அவர் சொல்றாரு இப்படி என்னுடைய ஊர்ல இருக்கிற அலங்க இடி இடிபட்டு கிடக்குது அலங்கா இடிபட்டு கிடக்குது ஏன்னா இந்த பாத்திரக்காரன் துக்கமாக இருக்க கூடாது அழுதுட்டு இருக்க கூடாது நீங்க இதுல நான் ஏற்ப விமானத்துல பறந்தது இல்லை எத்தனையோ பேர் சொல்றாங்க பனிப்பெண்கள்லாம் எப்பவுமே என்ன உடனே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்குதோ இல்லையா ஏன்னா என்ன பண்ணா மத்தவங்க அப்படி சொல்றாங்க நான் போனது இல்லை அதுல அப்படி பார்த்தா அப்படி ஒரு சைனா சிரிப்பெல்லாம் சிரிக்கணும் அந்த மாதிரிதான் பானை பார்த்த காரன் என்ன பண்ணோம்னா அவன் சிரிக்க வேண்டிய ஆளு ஆயிட்டான் ஏன்னா அது மனதின் துக்கம் என்ன துக்கம் மனதின் துக்கம் இந்த துக்கம் இருந்ததுனால ராஜா கேட்கறவர் என்னப்பா துக்கம் அப்பதான் சொல்றான் அலங்கம் பாருங்க அவனுக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி தாக்கம் இருந்ததுனால ராஜாட்டே தைரியமாக பேசலாம் போக்குவரத்து செலவும் கொடுக்கணும் போகிற அந்த இடத்துக்கு எங்களுக்கு என்ன கொடுக்கணும் லெட்டரும் கொடுக்கணும் ராஜா அதற்கு உடன்பட்டு ஏன்னா அவன் அந்த அளவுக்கு நெகைமையா சாட்சியாக வாழ்ந்திருக்கிறான் அதனால அவனுக்கு போக்குவரத்து செலவும் கொடுத்து ராஜா அவனுக்கு லெட்டரும் கொடுத்து அனுப்புனா கூட அங்கே அலங்கம் கட்டுகிற இடத்துல அவனை எப்படி பார்த்தார்கள் சொன்னால் அற்பமாய் பார்த்தார்கள் எப்படி பார்த்தாங்க அற்பமாக பார்த்தாங்க நெகேமியாவை பார்த்து ஏடா ஊர் விட்டு ஊர் வந்து வந்தோமா சொந்தக்காரரை பார்த்தோமா ஆ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என்னடா அலங்கம் கட்டுறீங்க என்னடா பாருங்க அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ வலியிடுவார்களோ ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னார்கள் ஆனா அவன் யாருன்னா கத்தரால் அனுப்பப்பட்ட மனுஷன் நீங்க கத்தரால் அனுப்பப்பட்டு நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க அந்த வேலைக்கு போனீங்க ஆனா அங்க பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த நேரத்துல நீங்க எப்பவுமே மனசுல நினைச்சுக்கணும் நான் யாரால் அனுப்பப்பட்டவன் நான் யாரால் அனுப்பப்பட்டவன் என் பைபிள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சிருப்பேன் என்னை யாதம் பாக்கத்துல இருந்து அழைச்சிட்டு வந்துடுறேன்டவ சும்மாவெல்லாம் கிடையாது ரெண்டு வருஷம் தொல்லை பணி தானே கூட்டிட்டு வந்துருக்கேன் அழைச்சது நீர் அனுப்பினது நீர் நீர் தான் எனக்கு ஆத்து மாக்களை தரணும் ஊழியங்களை தரணும் சொல்லுங்களேன் பார்ப்போம் உங்களுக்கும் ஒரு மகிமையான ஒரு சந்தோஷம்ண்ணா எப்போவுமே நீ நீங்க சொல்லிக்கண்ணா ரசிக்கப்பட்டவன் சொல்லுங்கண்ணா அرجிக்கப்பட்டவன் உபதேசத்தின்படி நான் யானை தான எடுத்தவன் சொல்லுங்க நான் உபதேசத்தின்படி ஆமா அவர் நமக்கு வாக்கு பண்ண இருக்கிறார் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னோடு கூட இருந்து நான் மிகப்பெரிய காரியங்களை செய்வேன் அவர் சொல்லி நம்மளை அனுப்பி இருக்கிறார் ஹalleluya அதனால நெகேமியா சும்மா வரலப்பா அதை அங்கீகாரம் பெற்றுக்கிட்டா ராஜாவிட்டும் அதிகாரம் பெற்றுக்கிட்டான் ஆண்டவர் ஏசு கருத்தை சொல்லும் போது சொல்றாரு தேவ கிருபையும் மனுஷ தயவும் அவருக்கு நாள் வளர்ச்சி அடைந்தார் அப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னா தேவ கிருபை அப்புறம் மனுஷருடைய அது யார் மூலமா உண்டாகும்னு சொன்னா என்னது மனுஷ தயவின் மூலமா உண்டாகும் ஒரு சொல்லுங்களேன் அவர் நாள் இந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட் என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்ட உடனே அவர் சொன்னாரு எப்பவுமே கோபப்பட மாட்டார் இனிமே ஒரு செங்கல் எடுத்து வைக்க கூடாது இனிமே பூச்சி வேலை எதுவும் பண்ணக்கூடாது ஆமா ரொம்ப கோபமா பேசிட்டார் என்னடா நம்ம கோபிச்சா அப்ப நான் போய் அவர்கிட்ட உட்காந்து ரொம்ப விசாரிச்சு பிள்ளைகளை விசாரிச்சு அப்படி அவங்க சகோதரி அவர் சொல்லியிருக்கிறாரு அப்பேற்பட்டவர் என்ன பண்றாருன்னா கோபமா அவர்கிட்ட சொல்லத நான் இனிமே இவரை நான் வந்து பார்க்க கூடாது நான் மனுஷ தயவுல கிடையாது இவர் தயவுல கிடையாது நான் யார் நான் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லித்தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு சந்திச்சதுதான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு வருஷம் இருக்கும் என்ன வேணும் என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு என்னது ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கோம் அதுக்குரிய மறுபடி மூணு வருஷம் கழிச்சும் மறுபடி ஒரு அதாவது ரெனியூவல் பண்ணோம் அதை அந்த பிள்ளைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பாஸ்ட்டு பாஸ்ட்டு உங்களை ஏமாற்றித்தார் ரெண்டு ஏன்னால் கையெழுத்து வாங்கினா ரெண்டு லட்சத்துக்காக வாங்குவேன் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கா ஏமாற்றி கையெழுத்தாள் அப்புறம் அங்கே இருந்தே சொன்ன ஆண்டவராயை நான் நம்ம நம்பிதான் வந்தேன் ம நம்பிதான் வந்தேன் ஆனால் இன்னைக்கு அதனுடைய வேலைகளை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அலலே சொல்லுகளை பார்ப்போம் அத்த நல்லவர் ஆமாம் அப்போ நம்ம நம்மளை அனுப்பினது யாருனா நம்மை தெரிந்து கொண்டது யாருனா நம்மளை பிரித்தெடுத்தது யாருனா நம்ம தேவன் என்று சொல்லுகிறதான உறுதியான விசுவாசம் இருக்கணும் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம கலங்க மாட்டோம் நாம் எப்படி இருப்போம்னா தைரியமா இருப்போம் நெஹா எப்படி இருந்தான் என்று சொன்னால் தைரியமா புஸ்தகம் புத்தகம் அதிகாரம் பதினேழாவது ஆ இங்கே பாருங்க அகாஷ்வேர் ராஜாவுக்கு வஸ்தி என்று சொல்லுகிறதான ஒரு மனைவி மனைவிதான் ரெண்டு பேருமே விருந்து பண்ணாங்க இவங்க ஆறு மாதம் அவங்க ஆறு மாதம் சரி பிரபுக்கள் மத்தியில் அவங்களை அழைச்சிட்டு வரணும் அதனால் வஸ்தி சிங்காரித்து அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னார் உன்ன வஸ்தியை வா இந்த பிரபுக்கள் முன்னால உன்னுடைய அழகை காட்டு ராஜஸ்ரீனா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அகாஷ் ராஜா வர சொன்னார் ஜாவிக்குரிய அர்த்தம் என்னன்னா ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டின் மூலமாக இந்த உலகம் எங்கும் தேவனுடைய நாம மய்மைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினார் அதற்காக அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தாரு ஞானத்தை கொடுத்தாரு பலவிதமான அந்த யூதர்கள் ரொம்ப உலகம் எங்கு திறமசாலிகளாக இருந்தார்கள் எல்லா சயின்டிஸ்டும் யூதர்கள் தான் ஆனால் அப்படி இருந்தும் கூட தேவனுடைய நாம மகிமைப்படல என்ன நாம மகிமைப்படுத்துனா மகிமை அதனாலதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல எஸ்தரை போல உங்களையும் என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் இந்த வசதி வரமாட்டேன்னு சொன்னப்ப உடனே அங்க இருக்கிற மந்திரி பிரதானிகள்லாம் சொன்னாங்க இந்த இனிமே வசதி ராஜாவுக்கு என்னவா இருக்க கூடாது மனைவியா இருக்க கூடாது இங்கே ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் யாருக்கு யாரு அடிமை இல்லை யாருக்கும் ராஜா அகஸ்பெர் ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்ன பொழுது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரிகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் எப்படி நினைப்பார்ந்தா அற்பமாய் நினைப்பார்கள் அதனால அங்கே ஒரு பெரிய சட்டமே போட்டாங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் பாருங்க எந்த புருஷனும் தன் வீட்டுக்குத்தானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்றும் இதை அந்த ஜனங்களுடைய பாசையிலே பிரசித்தி பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாசையிலும் ராஜாவின் சகல நாடுகளிலும் கட்டளை எழுதி அனுப்பினான் ஒரு வீட்டுக்கு அதிகாரி புருஷன் தான் இருக்கணும் பழைய ஏற்பாடு அது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது யாருக்கு யாரு என்ன கிடையாதுன்னா அதிகாரிகள் புருஷனுக்கு மனைவி அடிமை கிடையாது மனைவிக்கு புருஷன் அடிமை கிடையாது நிறைய வீடுகள்ல மனைவிக்கு புருஷன் மாறு அடிமையா இருக்கிறாங்க நிறைய வீடுகளில் மனைவிகள் புருஷன்மாருக்கு அடிமையா இருக்கிறார்கள் ஆனா கத்துருடைய பிள்ளைகளாய சில நாட்கள் சம்பாதிச்சுட்டு வருவான் ஒன்னாந்தேதி வந்தோடனே சம்பளத்தை கொண்டு போய் மனைவி கையில அடுத்த நாள் என்ன பண்றான் எனக்கு பஸ் பேர் வேணும் எனக்கு டீ குடிக்க பைசா வேணும் ஒவ்வொரு நாளும் யார போய் நிக்கிறான் யார்கிட்ட நிக்கிறான் மனைவி கையில போய் நிக்கிறாங்க சாம்பேலுக்கு அந்த அனுபவம் இல்லாதனால சொல்றேன் நானே ராஜா நானே மந்திரி அவ்வளவுதான் ஆனா இப்பேற்பட்ட ஏற்றத்தாள் உள்ள குடும்ப வாழ்க்கை கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஆண்டவர் இணையா படைச்சிருக்கிறார்கள் ஒருத்தரை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டவும் ஒவ்வொருவருடைய காரியங்களை ஒவ்வொருவர் நேசிக்கவும் அவருடைய குறைகளை அறிந்து இவர்கள் உதவி செய்யவும் இவருடைய குறைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யவும் இந்த கணவன் மனைவி கணவன் வந்து மனைவிய அற்பமா நினைக்க கூடாது கணவன் மனைவிகளில கசந்து கொள்ளக்கூடாது வெறுப்பா இருக்குது அப்பேற்பட்ட நிலைமையில உங்க குடும்ப வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது இருக்க கூடாது ஒருவரையரே நேசிக்க அன்பு செலுத்த இது பெரிய ரகசியம் வேதம் ஆஹ் முப்பத்தி ரெண்டு எபேசியர் அஞ்சு முப்பத்தி ரெண்டுல வேதம் சொல்லுகிறது இது என்னது பெரிய ரகசியம் தோண்ட தோண்ட அநேக ரகசியங்கள் ஆமா அஜித் ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கிறார் சீக்கிரம் போட்டுடலாம் உனக்கு ஒரு கல்யாணத்துக்காக இல்லையா கத்தர் நல்லவர் குடும்ப வாழ்க்கை நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணா சரியா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க இல்ல ஊழியம் பண்ண மாட்டாங்க அப்படின்னால இல்லை ஆண்டவுடைய கிருபை நான் நான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே எவ்வளவு ஊழியம் செய்தோமோ அதை விட கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஆண்டவர் நிறைய ஊழியங்களை செய்ய ஆண்டவர் கிருப்ப கொடுத்துருக்கிறார் நான் பேச்சலர் இருபத்தி ரெண்டு வயசில் வச்சிக்கப்பட்டேன் முப்பத்தி ரெண்டு வயசுல தான் கல்யாணம் பண்ணேன் பத்து வருஷம் நான் ஆண்டவருடைய கிருபையினால் நிறைய ஊழியங்களை நிறைய இடங்கள்ல ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருப்பை கொடுத்துருக்கிறார் இப்போ குடும்ப வாழ்க்கை இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருந்தால் நான் இதோட இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அற்பமா என்ன பண்ணக்கூடாது நினைக்க கூடாது இந்த கணவனை மனைவி உற்சாகப்படுத்தி சில தட்டியே வச்சிருப்பாங்க சில வீடுகளுக்கு போனா ஒருத்தர் சஃபாரி போட்டாரு என்னதே சஃபாரி போட்டார் ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்காக அப்படின்னா நான் வெளியே அவருக்காக வெயிட்டிங்ல இருக்க உன மனைவி சோ உனக்கெல்லாம் ஒரு சப்பாரி தேவையா காட்டு போய் அந்த செட்டு அவரு கடன் கடற்கு போட்டது அப்பேற்பட்ட குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடாது நிறைய வீடுகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஆமா ஏன்னா கொஞ்சம் கணவன் அழகா இருந்துட்டா போதும் ஆமா உடனே மனைவி மாறு கொஞ்சம் அப்படியே மட்டம் தட்டியே வச்சுப்பாங்க யார யாராவது லாவிட்டு போயிடக்கூடாது அப்படி அதே மாதிரி மனைவி ரொம்ப அழகா இருந்துட்டாங்கன்னா அவங்க சந்தேக பார்வையிலே பார்ப்பாங்க ஆமா சந்தேக பார்வையிலே பார்ப்பாங்க நிறைய பாஸ்டர்ஸ் வீடுகளிலே இதெல்லாம் நடந்திருக்குது யோ என்னையா பரசங்க ரொம்ப நீடுது பொம்பளைக்கு ஜாஸ்தியாக இருந்தால் பசங்க என்ன ஜாஸ்தி நேளுமா அப்படின்ட்டு வீட்டில் வந்து ஒரே சண்டை அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு அதுதான் குட்டி பரலோகம் குடும்ப வாழ்க்கை என்னது ஒரு குட்டி பரலோகம் நீங்கள் அதை அனுபவிச்சுப்பா அனுபவிக்கணும் வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்து பார்க்கிங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்த வசன ஒரு எல்லாரையும் படைச்சது ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுள்ள ஒருத்தன் குள்ளனா இருப்பான் ஒருத்தன் நட்டையனா இருப்பான் ஒருத்த ஒருவேளை உடல் ஊனமற்றவர்களா இருப்பாங்க நீங்க அவங்கள நீங்க அற்பமா மனசுல கூட நினைக்க கூடாது என்ன பண்ண கூடாது சொல்லுகிறது அவங்கள வந்து சிறியரில் ஒருவனையும் என்ன பண்ண கூடாது அற்பமா நினைக்க கூடாது அது ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் நிறைய அற்பமா நினைப்பாங்க ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னா அந்த ரட்சிக்கப்பட்டவன அந்த குடும்பமே கேலி செய்யும் கேவலமா பேசும் தமாஸ் பண்ணும் ஆமா அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க அவருக்குடைய தூதர்கள் என்னது அவருக்குடைய நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து ரெண்டு தூதர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு எத்தனை தூதர்கள் நீங்க என்னைக்கு ஆண்டவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு தூதர்கள் ஒண்ணு பூலோகத்துல ஒரு தூதர் இன்னொன்னு பரலோகத்துல ஒரு தூதர் உங்களுக்காக உங்க ஜபத்தை எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு என்ன அப்போ உங்களை யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா தூதன் சும்மா இருக்க மாட்டான் உங்களை யாராவது கேவலமா பேசிட்டா அந்த தூதன் சும்மா இருக்க மாட்டான் அங்க அங்க பரலோகத்திலே அவனுக்காக பரிந்து பேசுவார்கள் ஆக தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது பாருங்க இந்த சிறியரில் ஒருவனையும் நீங்கள் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிச தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம சார்பில் அவங்க இருப்பாங்க நம்ம சார்பில் அங்க இருப்பாங்க பாருங்க பேதுரு சிறைச்சாலையில் வந்தார் அவங்க ஊக்கமாக ஜோ பண்ணிட்டு இருக்கிறாங்க பேதுரை வெளியே கொண்டு வரும் வெளியே கொண்டு வரும் சபையார் பேதர் வந்து கதவை தடுறார் என்ன அன்னைக்கு கடுபிடிகள் ஜாஸ்தி அந்நியர் உள்ள வந்துடக்கூடாது அப்பேற்பட்ட ஏறுவதனுடைய சட்டங்கள் வந்து பரிசெய்கர் சதிசெய்கர் அவங்களோட சட்டங்கள் ஜாஸ்தி ஆனால் யாரும் திடீர்னு கதவை தர தர மாட்டாங்க யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் பாருங்க அந்த ரோதைங்கிற பொண்ணு நடைய வச்சா கண்டுபிடிச்சிட்டா என்னது சில ஆளுக்கள் சறுக்கு சறுக்கு நடப்பான் சிலர் டொக்கு வரும்போதோ டக்கு டக்கு டக்குன்னு நடப்பான் நடைய வச்சே என்ன பண்ணிட்டாங்க சில நாயெல்லாம் இருக்குது பாருங்க ஓனர் திரும்பும் போதே அதுக்கு தெரிஞ்சிடும் ஆனா நம்ம வீட்டை தட்டுனா கூட நமக்கு என்ன பண்ணாது தெரிய அப்ப வந்து வெளியே நிக்கிறாங்க வெளியே ஒரே குதி இங்கிருந்ததுல ஏறாவது ஜெயில இருந்து வெளியே வர முடியுமா ஜெபா என்ன ஜபா என்ன ஆஹ் பேதர் வெளியே வரணும் வெளியே வரணும் ஆனா வந்தா கூட அவங்களுக்கு என்ன இல்லை விசுவாசம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்ட போகணும் அது ஐயாயிரம் ரூபா கொடுத்து எல்லா செக்கப்பும் பண்ணணும் பண்ணி முடிச்சு டாக்டர் சொல்லணும் உனக்கு அது கத்தூடி ஊழியர்காரர் ஏற்கனவே சொன்னாங்க அவன் உனக்கு ஒன்றும் கிடையாது உனக்கு எந்த தீங்கு வராது அப்படின்னு ஆனால் நமக்கு என்ன பண்ணோம்னா என்னது ஏன்னா நம்ம யார் குரூப்னா தோமா குரூப்பு நான் விழாவிலே கையை போட்டு பார்க்காமல் நான் என்ன பண்ண மாட்டேன் அந்த சந்ததி நாம அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படித்தான் இருப்போம் இங்க பாருங்க வெளிய வந்து வேதிர நிக்கிறாரு என்ன கூட சொல்லுவா ஆனா கதவை திறந்து பார்த்த பொழுது அவர் யார் இப்ப அவங்க சொல்றாங்க ஒரு அவருடைய தூதனா இருக்கலாம் இப்ப அவங்களுக்கு அந்த காலத்துல தெரிஞ்சிருக்குது என்னது தூதன் என்னைவே ரெண்டு பேரும் பாஸ்டர் நேத்து நான் இங்க இருந்தேன் ரெண்டு பேர் எனக்கு சொல்லிருக்கிறாங்க அப்ப நான் நினைச்சுட்டு அப்பவுமே நான் ஒரு தூ எனக்கு ஒரு தூதனை சுத்திட்டு இருக்கிறான் கத்தர் நல்லவர் நமக்கு ஒவ்வொரு தூதன் அதனால நீங்க பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் நமக்குள்ள கீழே விழாம பாதுகாக்கிறது தூதனுடைய மகா பெரிய கருவம் அப்படியே தாங்குறான் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை அவ என்ன ஒண்ணுவான்னா கத்தர் பாதுகாக்கிறதான தேவன் இப்போ யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அற்பமாக நினைக்கக்கூடாது லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்போ நமக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான் பாருங்கள் ஆமா யாரையுமே இவர் பெரிய பரிசுத்தவான் இவர் பாவி அப்படின்னு எல்லாம் வேதவசனம் சொல்றது இல்லை நாம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர் பொருந்து சபைக்கு பவுல் எழுதும் போது எழுதுகிறாரு பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதாவது அப்போ நம்ம எதுக்காக எடுக்கிறோன்னா பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாள் நாள் நாளாகும் போது வசனத்தை கேட்க கேட்க வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த வசனமானது நம்மளை ஒவ்வொரு நாளும் புடம்பிட்டு கொண்டு இருக்கிறேன் இப்போ மற்ற நீதி போதனைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது திருடாத பொய் சொல்லாத மற்ற மற்றவ வேறொருடைய மனைவி இச்சிக்காத வேறொருடைய மனைவியை பார்க்காத இதெல்லாமே எல்லா மதங்களும் சொல்றோம் தான் ஆனா நமக்கு மாத்திரம்தான் தேவன் உபதேசங்களை வச்சிருக்கிறார் யானதி சுசேஷம் பதினஞ்சாம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லுகிற ரெண்டாம் வசனம் நினைக்கிறேன் நாங்கள் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்கன்னா சுத்தமாயிருக்கு நம்ம வந்து உபதேசம் தான் நம்மளை சுத்தப்படுத்தும் எனது ஆமாம் புத்திமதி அல்ல புத்திமதி எல்லாரும் தான் குடிக்கிறவங்க கூட தன்னுடைய மகனை பார்த்து என்ன குடிடான்னு சொல்லுவான் நான் தான் குடிச்சுக்கிட்டு போனேன் நீயாவது குடிக்காத அப்படின்னா சொல்லுவான் ஆனால் நம்முடைய வேதம் நமக்கு எதை வச்சிருக்குதுன்னா உபதேசம் ரட்சிப்பு ஞானஸ்தானம் பரிசுத்தனுடைய அபிஷேகம் இப்ப நம்ம திருவிருந்து இது திருவிருந்து வேற எங்கேயுமே கொடுக்கறதில்ல ஒரு இலையிலேயே சொல்ல அப்ப இது என்னன்னா நமக்காக பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறார் ஒன்று பருந்தியேட்டு புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்க நம்ம அற்பமா இருக்கிறோம் மற்ற உலகத்தார் என்ன நினைக்கிறேன்னா பெரிய படிச்சாடுகள்லாம் இயேசு பின்னால போறது இல்லை ஏதோ பாவப்பட்ட ஜனங்கள் கஷ்டப்பட்ட ஜனங்கள் தான் இந்த இயேசுவை பற்றி பின்னா அன்னைக்கு அப்படித்தான் சொன்னாங்க இயேசு பின்னால போன ஆட்களை பார்த்து அந்த பிரதான ஆசாரே பரிசெய்கரோ படிப்பில்லாத ஆட்கள் அவங்க தான் அப்படி போறாங்க நீங்க படிச்ச ஆட்கள் சேவர்கள் அவர் போய் அவரை புடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க ஏசுவ அவன் அப்படி நின்று உடனே அவர் பிரசங்கத்தை கேட்டு அப்படியே எங்கடா ஏடா புடிச்சிட்டு வரல அப்படின்னா அவர் பேசினது போல என்ன பண்ணல இதுவரைக்கும் ஒருவரும் பேசுனது இல்லை இப்ப எவ்வளவு காரியமா பேசிட்டு பார்ப்பாருங்க எவ்வளவு காரியமாய் பேசிப்பாங்க ஆனா அவ்வளவு பேசி ஆனா மற்றவங்களை எப்படி அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை எப்பவுமே தரக்குறவா நினைச்சாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க அவங்கள என்ன செய்யக்கூடாதுன்னா என்னது அற்பமா நினைக்க கூடாது ஆஹ் இக்கு எழுதுகிற புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் ஆ ஆ கத்தருடைய சிக்ஷை நமக்கு சிட்சை வரும் பொழுது சில வழிகள் வரும் பொழுது சில வேதனைகள் வரும் பொழுது அது ஏதோ அசால்ட்டா ஏதோ நடக்குது உலகம் என்ன சொல்லுதுன்னா அது பிராப்தம் என்னது அனுபவிக்கும்னு அது என்னது பிராப்தம் இன்னும் கூட தெளிவா சொன்னா அது என் தலையெழுத்து ஆக்சிடென்ட்ல போறாங்க ஒரு கை ஒடிஞ்சு போச்சு ஒரு கால் ஒடிஞ்சு போச்சு ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா தன்னை திருப்திப்படுத்திக்கிறது என்ன நினைக்கிறான்னா என்ன நினைக்கிறான் அது என் தலையெடுத்து அப்படி சொல்லி அவன் நினைக்கிறான் ஆனா உங்களுக்கு எனக்கு வேதம் சொல்லுகிறது என்ன அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா அற்பமா கத்தருடைய சிக்ஷையை அற்பமான்னு நினைக்க கூடாது ஏதோ நடக்குது அப்படின்னு இல்லை நீங்கள் தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையில எது நடக்குது ஏன் ஏன் இப்படி நடக்குது வேத வசனத்தின்படி நீங்கள் என்ன பண்ணோம்னா ஆராயணும் வேத வசனத்தின்படி ஆராயணும் ஆராயும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் தாவீது வாழ்க்கையில அவன் ராஜாவா இருந்த பொழுது பஞ்சம் மூணு வருஷம் பஞ்சம் அவன் அப்படியே விட்டுல பஞ்சமா உடனே அவன் என்ன பண்றான் தேவ சமூகத்துல கேக்குறான் ஏன் எனக்கு பஞ்சம் உடனே ஆண்டவர் தீக்குதரிசி மூலமா சொல்றாரு சவுல் ராஜாவுடைய காலத்துல கிபியூன தேவையில்லாம கொலை செஞ்சாங்க அதனாலதான் இந்த பஞ்சம் அந்த பஞ்சத்துக்கு பரிபாரம் என்னன்னு சொல்லி அவன் சவுலருடைய சில ஏழு பேரை பிடித்து அந்த கிபியோனியுடைய கையிலே கொடுத்த பொழுது அவர்கள் அவனை தூக்கிலிட்டார்கள் அதுக்கு பிறகு அவனுடைய பஞ்சம் சரியாச்சு நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் அப்படின்னா இந்த சிச்சையில நீங்க கண்டு கண்டுகிட்டீங்கன்னு வச்சுங்க இது இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சு சிச்சையினுடைய காலம் வந்து குறையும் சிச்சையினுடைய காலம் ஒரு வருஷம் அப்படின்னா அப்புறம் நம்ம அதை அது கீழ்ப்படிச்சு படிச்சுட்டோம்னு வச்சுங்க அவர் சொல்கிறபடி கீழ்ப்பட்டோம்னு வச்சுங்க உடனே அந்த சிச்சையினுடைய காலை நமக்கு என்ன கம்மி கம்மியாயிடும் அது நடந்து நடக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா அந்த சிச்சையினுடைய காலம் வந்து என்ன ரொம்ப ஜாஸ்தி அப்போ அதுக்கும் பிறகு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் சரி எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வருஷம் ஆறும் கூட வாசி இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க செங்கடல் கடந்து வந்தப்போ பசியா இருந்துச்சு அவங்க எல்லாரும் உணவுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் அப்ப ஆண்டவர் சொன்னாரு அப்ப உங்களுக்கு வானத்தின் மண்ணாவினாலும் உங்களை அப்படி இந்த வானத்தின் மண்ணா ஒரு அற்பம் ஒரு அற்பம் அவன் சொல்றான் வேற ஒரு இடத்துல இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா வெறுப்பா இருக்கு காலையிலே போனோம் இந்த சூரிய உதயத்துக்கு முன்ன போயிடணும் அது கொத்துமல்லி அளவுனா நீங்க பாருங்க சின்னதா இருக்கும் யோசித்து பாருங்க அதை போய் அவங்களுக்கு தேவையான ஒரு ஓமரோ ரெண்டு ஓமரோ அவங்க என்ன பண்ணால் அதை பெருக்கி எடுத்துகிட்டு வந்து அதை இடிச்சோ அதை அரைச்சோ தோசையா சுட்டோ இல்லை அவிச்சோ அவங்க என்ன பண்ணோம்னா அதை சாப்பிடணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் அவங்களுக்கு சிறிய மண்ணா இப்போ நாம் கொடுக்க போகிற இந்த அப்பம் கூட எவ்வளவு எவ்வளோ பெருசு ஒரு சிறிய அற்பமா எண்ணப்படுகிற ஒரு சிறிய துண்டு என்னது துண்டு துண்டு இந்த போஜனம் நீங்க பிரியாணி சாப்பிடலாம் போய் இல்ல வேற பிரிஞ்சு சாப்பிடலாம் மத்தியானம் போய் சிக்கன் மட்டன் இது எல்லாமே சாப்பிட்டா கூட அந்த போஜனம் என்னதுன்னா ஆண்டவர் சொல்றாரு அழிந்து போகிற போஜனம் என்ன போஜனா ஆஹ் நீங்க போடுறது அது ஆசன வழியா அப்படியே போயிடுற அவ்வளவு அதான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு சரீரத்துக்கு தேவையான சத்துக்களை அதை கொடுக்கும் ஆனா இந்த கொடுக்கிற இப்ப சிறிய அற்பம் இது அற்பம் அற்பமானது அற்பமானத புசிக்கும் பொழுது அவர் சொன்னாரா இது ஒரு உபதேசம் அவர் என்ன சொன்னார்னா என் மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணலனா என்ன கிடையாது என்ன இடத்துல பார்ட்னர்ஷிப்பே கிடையாதுப்பா அவரோடு கூட பங்காளியாய் மாறணும் அப்படின்னா என்ன வேணும்னா அவருடைய மாம்சத்தை புசிக்கணும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணும் ஆகவே நாம் எந்த உறவுக்குள்ள இருக்கோம்னா ரத்த சம்பந்தமான உறவுக்குள்ள வந்துடுறோம் இது என்ன வேணும்னா உங்களுடைய ஆத்மாவை போஷிக்கிற ஒரு அப்பம் அழிந்து போகிற அப்பம் அல்ல சரீரத்துக்கு தேவையான அப்பம் அல்ல இந்த அப்பம் என்ன அப்படின்னா அவர் சொன்னார் இந்த அப்பத்தை புசிக்கிறவனை கடைசி நாளிலே எப்ப கடைசி எப்ப கடைசி ஹ எண்ணெய் கடைசி சொல்லுங்க கடைசி நாள் எழுப்போம் நிறைய கடைசிகள் இருக்கிறது நீங்க எண்ணெய்க்கு உங்க சரீரத்துல இருந்து இந்த உயிர் பிரியதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி எனக்கு கடைசி என்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது அது கடைசி அப்ப இந்த உயிர் பிரியும் பொழுது இந்த ஆத்மா தனிய அதுக்கு என்ன கொடுப்பாருன்னா மகிமையான சரீரத்தை கொடுப்பார் ஒரு இந்த நாம புசிக்கிற அப்பம் சாதாரண அப்பம் கிடையாது இந்த அப்பம் என்ன அப்பம்னா ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற அப்பம் அப்ப வேதம் சொல்லுங்கிறது பாருங்க இந்த அப்பத்தை புசிக்கிற நாள்ல ஆமா அவர் இந்த அப்பத்தை சொல்றாரு நீ இந்த அப்பத்தை புசிக்கலாம் என்ன என்ன கிடையாது தொடர்பே கிடையாது ஆக இதை எது வரைக்கும் பூசி கத்தருடைய வருகை மட்டும் இது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்ல சொல்லுங்க இதுக்கு முன்ன இருந்த பரிசுத்தவான்கள் இதை சாப்பிட்டு வரதேசுக்கு போயிட்டாங்க நாம் தொண்டு தொண்டு அதை இது சில இடங்கள்ல சடங்காக மாத்திட்டாங்க என்ன மாத்திட்டாங்க ஆமா சின்ன சின்ன கப்பு என்னது அவர் சொல்றார் நீங்க எல்லாரும் ஒரே பாத்திரத்துல பங்கு வர வேண்டும் அப்பம் என்னன்னா ஃபிட்ட விக்கணும் அப்ப என்ன பண்ணனா பிக்கணும் அந்த அப்படியே அப்பத்தை எடுத்து சோத்திரமணி அப்புறம் என்னது பிட்டு இப்ப என்ன பண்றாங்க நம்ம அது பார்த்தது இல்ல அதனால நான் சொல்றேன் என்ன அப்பம்னா சின்ன சின்ன ரவுண்டு அதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கு சரி பிரிண்டட் அப்பம் அது அப்படியே அதுல வேற பல்லுல போட்டா இயேசுவுக்கு ரொம்ப தொல்லை வந்துரும்ட்டு அப்படி பல்ல போடாம போட்டு முழுங்குறார்கள் நிறைய பேர் நம்ம பாடு மரணங்களை தியானிப்பதற்காக ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் அவர் எப்படி பிக்கப்பட்டாரு அதே போல அப்பத்தை எடுத்து அதை என்ன பண்ணணும் ஆமா நாம பிக்கிறோம் இல்லை இல்லையா நம்ம வேணா முந்தியெல்லாம் இந்த அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கும்போது நம்ம பிரெட்டு வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் பிரெட்டு இல்லை அது பண்ணு பண்ணு தான் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கும் பண்ணு வாங்கி கொடுத்தோம் அப்போ நம்ம சபைக்கு வந்து கொண்டிருந்தானே ஒரு சகோதரன் தான் ஒரு இறந்துட்டாரு அவரு சொன்னாரு பாஸ்டர் சார் இல்லாத அப்பத்தை குறித்து பேசுறீங்க என்ன அப்பா ஸ்டடி எடுக்கும் எடுக்கும்போது நம்ம ஆண்டவர் சொன்னார் ஏன்னா என்ன அப்படின்னா புளிப்பில்லாத அப்ப நீங்க கொடுக்கறது புளிப்பு எனக்கு பண்ணு புளிக்குதான்னு எனக்கு தெரியாது இல்ல அதை ஈஸ்ட் கலப்பாங்க பிரட்டு பண்ணு அன்னையில இருந்து ஆரம்பிச்சேன் இல்ல அப்ப நாமே தயாரிக்கணும் அதுக்கு முன்னே கிஷான் வாங்கிட்டு இருந்தோம் என்னது கிஷான் அப்புறம் ஒரு பாஸ் விற்கிறாரு தயாரிச்சு அப்படி சேல்ஸ்ல அப்ப ஒரு சின்ன துண்டு தான் போச்சு சோம்பேறி ஒளியக்காரனை என்னது சோம்பேறி ஒளியக்காரனை கடையில் வாங்கி கலை கலை அது ஒரு பாட்டில் வாங்கிட்டா போதும் நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆமா இப்ப அப்படி இல்லை நாம போய் த திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பாசமாக தான் சுறுசுறுப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாரு கத்தன் நல்லவர் அப்போ நாமே அதை என்ன பண்ணுறோம்னா தயாரிச்சு இது ஒரு வேளை அற்பமாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு திருவிருந்து ரொம்ப முக்கியமானது அதில் ஆழ் நிறைய ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கிறது ஆகவே இந்த உணவு இந்த அற்பம் என்று சொல்லுகிறதான இது உங்களுக்கு அற்பமாக இருக்கலாம் ஆனால் இது உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதுக்காக இல்லை உங்களுடைய ஆத்துமாவை கடைசி நாளில உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக இந்த அப்பத்தை நான் கொடுக்குறேன் அப்படியே எளிமின் என்று நாம் கத்திரி சோத்திரமும்